தேர்ஸ்டே அன்னைக்கு ஐநா சபையில ஐஸ்வர்யா தனுஷோட பரதநாட்டிய பர்ஃபார்மன்ஸ் நடந்து முடிஞ்சது. ஐக்கிய நாடுகள் சபையில இந்திய தூதரகத்தோட சார்பில் பரதம் ஆடின முதல் பெண்ணுங்கிற பெருமை ஐஸ்வர்யா தனுஷ்க்கு கிடைச்சிருந்தது. இந்த நிலையில ஐஸ்வர்யா தனுஷ் யூஎன்ல ஆடின டான்ஸோட ஒரு நிமிஷம் வீடியோ நெட்ல வெளிவர ஆரம்பிச்சது. அந்த வீடியோவை பார்த்த நிறைய நெட்டிசன்ஸ் ஐஸ்வர்யா தனுஷோட பர்ஃபார்மன்ஸை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. நெட்டிசன்ஸ் மட்டும் இல்லாம பரதநாட்டியத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க கூட அவங்க பெர்ஃபார்மன்ஸை பத்தி கமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஒருத்தங்க தான் பரதநாட்டியத்துல புகழ்பெற்ற டான்ஸர் அனிதா ரத்னம். ஐஸ்வர்யா தனுஷோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஐக்கிய நாடுகள் சபையில பரதநாட்டியத்துக்கு ஏற்பட்ட பரிதாபமான நிலைன்னு தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நிறைய வீடியோஸ் ட்ரோல்ஸ் மீம்ஸ் எல்லாம் அவங்கள கிண்டல் பண்ற மாதிரியே சோசியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ்ல உலா வந்துட்டு இருக்கு. ஆனா ஐஸ்வர்யா தனுஷ் இதுவரைக்கும் அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதி காத்துட்டு வராங்க.